போது சைவத்தன்மையை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் சின்ன வயசில், நீங்கள் வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அவனை திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்கள திருப்பி திட்டுறது அடிக்கிறது எல்லாம் இருக்கு. அதோட மோசமாக ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி இதை சொல்லி திட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். என்னம்மா ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், உடனே நம்ம அதோட மோசமாக ஒரு வார்த்தை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதாண்ணா வேறு ஏதாவது சொல்ல பார்ப்போம், எவ்வளோ முடியுமோ சொல்லி பார்ப்போம் அப்படின்னா. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது அவனோட அணுகுமுறை வந்து. அப்புறமா நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது ஓஷோ பற்றி படித்தேன். ஓஷோ பற்றி படிக்கும்போது ஓஷோ ஒன்று சொல்லுவார், உனக்கு வந்து ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதிரி ஜெயிக்கணும்னு நினைப்பேன் இல்லை நீ ஜெயிக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன், எதிரி எப்படி ஜெயிக்க விட முடியும், ஸோ நான் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் உன் எதிரி வந்து உன்னை தாக்குறான் இல்லை உன்னை வந்து ஒரு வார்த்தையால் காயப்படுத்துகிறான் அப்படின்னா, நம்ம காயப்பட்டோம் அப்படின்னா எதிர்த்து ஜெயிக்கிறான் இல்லையா. அது வந்து ஒரு பாய ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம திட்டுறான், நம்ம வந்து அந்த வார்த்தைக்காக காயப்படுகிறோம் அப்படின்னா அவன் ஜெயிக்கிறான். நம்ம அந்த வார்த்தையை காயப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை அப்படியே உடம்புல பட்ட முடியாட்டம் தட்டி விட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எதிரி என்னாவான், செம்ம கண்டாவான் இல்லையா, செம்ம கண்டாவான், அவனுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது, செம்ம வெறுப்பாவான். இதுதான் வந்து நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு, சகிப்புத்தன்மை வேணும், இது மூலமாக வந்து நீங்கள் இது மாதிரி உங்களை தாக்க வர்றவங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும், உங்களோட உங்கள் மேலே பாய போகிற அஸ்திரத்தை வந்து நீங்கள் திருப்பி விட முடியும், இதனால் அவன் தான் பாதிக்கப்படுவான், அப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்க உங்கள் எதிரி ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் சகிப்புத்தன்மை இல்லையா, சகிப்புத்தன்மையினால் கிடைக்கிற நன்மைகளை பாருங்களேன், அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் கிடையாது, தேவையில்லாத தலைவலி கிடையாது, ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய ரத்தக்குழாய் சுருக்கம் கிடையாது, அதனால் தேவையில்லாத ப்ரெஷர் அதிகரிக்க போகிறதில்லை, டென்ஷனில் வந்து நமக்கு உயிருக்கு ஆபத்தெல்லாம் ஆக போகிறதில்லை, ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஆக போகிறதில்லை, இவ்வளோ விஷயங்கள் சைத்தனால கிடைக்கிது. ஒரு கண்டுகாமல் இருக்கிறனால ஒரு விஷயத்தை வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவாய்ட் பண்ணி போகிறனால இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு யோசிச்சோனாலே சைத்தன்மை ஆட்டோமேட்டிக் வளர்ந்துடாது. ஸோ அப்படி தான் சைத்தன் வளர்த்துக்கணும். இதனால் நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம கவலைப்படணும், அல்லது கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. யாரோ எங்கேயோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறலாம் ஒரு விஷயமே கிடையாது நம்ம நினைக்கிறேன் இல்லையா.